மாண்புமிகு மாமா சி வி சண்முகம் அவர்களுக்கு, நீங்கள் கடலூரில் பேசியதாக சில காணொலி காட்சிகளை நாங்கள் கண்டோம். ஒரு அமைச்சருக்குரிய தகுதியில் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா என்றால் இல்லை என்பது ஊரறியும். ஆக ஒரு அமைச்சருக்குள்ள தகுதியில் நீங்கள் பேசவில்லை என்கிற போது, அமைச்சருக்கான தகுதியை உங்களுக்கு கொடுத்து நான் பேசுவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு அடிமுட்டாள்தனம். நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். ஏதோ அதை பார்த்தாயா இதை பார்த்தாயா என்று மரியாதைக்குரிய அண்ணன் செயல் தலைவர் அவர்களை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். செயல் தலைவர் என்ன உங்களைப் போல காலில் விழுந்து அம்மா என்றும் சின்னம்மா என்றும் அம்மாவை சின்னம்மா வாக்குவேன் என்றும் காலிலே விழுந்து நாக்கை நக்கி நக்கி குடிக்கிற நாய் போல பதவிக்கு வந்தவர் என்று நினைத்தீர்களா? அவர் இந்த இனத்தின், திராவிட இனத்தின் நான்காம் பேரரசர். அந்த பேரரசருடைய உழைப்பு, அவருடைய சித்தாந்தம், அவருடைய தொலைநோக்கு திட்டங்களில் ஒரு கால் தூசிக்கு கூட நீங்கள் எல்லாம் சமமாக மாட்டீர்கள். மோடியை நக்கி குடிக்கிற நாய் கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் செய்து கொண்டிருக்கிற நக்கி குடிக்கிற நாய்களில் நீங்களும் ஒருவர். மாண்புமிகு மாமா சி வி சண்முகம் அவர்களே, ஏதோ லாலிபாப் என்றெல்லாம் வார்த்தை பயன்படுத்தினீர்களே, லாலிபாப் எல்லாம் எங்கள் ஐயா வெற்றி கொண்டானை கேளுங்கள். ஜெயலலிதாவும் அவருடைய அம்மாவும் ஜெயங்கொண்டம் ரயில்வே நிலையத்தில் தலைவர் கலைஞரின் காரில் எந்த லாலிபாப்பை பார்த்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நான் இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். நீங்கள் வார்த்தையை சொன்னீர்கள் அல்லவா, காவேரியினுடைய வரலாறு அது இது எங்களை எல்லாம் சொன்னால் ஒரு பக்கம் மீசை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா. நான் ஒரு செய்தியையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ யார் எந்த விடத்தில் காவேரியை போட்டார்கள் வந்தார்கள் என்றெல்லாம் பேசினீர்கள். நான் ஒரு சவால் விடுகிறேன். நடுவர் மன்ற தீர்ப்பு குறித்து 1000 பேசினீர்கள். நடுவர் மன்றத்தை எதிர்த்தவர் ஜெயலலிதா. நடுவர் மன்றத்தினுடைய அன்றைக்கு இடைக்கால ஆணையத்தினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாயை பல்லில்லாதவர், செயல்படாதவர், ஆண்மையற்றவர் என்று சொன்ன போது உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு தலையில் கொட்டியது ஜெயலலிதாவை. அன்றைக்கு வாயை மூடி மௌனியாக இருந்தார். இன்றைக்கு கெசட்டிலே போட்டோம் கெசட்டிலே போட்டோம் என்கிறீர்களே, அந்த கெசட்டிலே போட்ட நடுவர் மன்றத்தை எதிர்த்தவர் ஜெயலலிதா. அதை ஆமோதித்தவர் தலைவர் கலைஞர். இந்த மண்ணுக்கு தண்ணீர் தேவை என்று ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தண்ணீரை கொண்டு வந்தார் மாமா அவர்களே. ஒரே ஒரு செய்தி அடித்தளமாக சொல்லுகிறேன். சவால் விட்டிருக்கிறீர்கள் அல்லவா, உங்கள் சவாலை சந்திப்பதற்கு நீங்கள் பேசிய அதே இடத்தில் கடலூரில் மே 7 நான் வருகிறேன். நீ ஆண்மையுள்ளவனாக இருந்தால் நீ அந்த மே 7 கடலூருக்கு வா, நீயும் நானும் ஒரே மேடையில் பேசுவோம். மாண்புமிகு மாமா சி வி சண்முகம் அவர்களே, உங்களுக்கு என் இயக்க தோழர்களும் அங்கே கொதிப்புள்ளவர்களும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பேச்சு குறித்தெல்லாம் நான் பேசவில்லை, கண்ணியமாக பேசுகிறேன். உன் பிறப்பு பற்றி பிழை இல்லை என்று சொன்னால் வா, மே 7 கடலூரில் நீ கூட்டம் பேசிய அதே இடத்தில் சந்திப்போம். ஆண்மையுள்ளவனாக இருந்தால் வா, வந்து வார், தளபதியினுடைய படையை பற்றி நீ புரிந்து கொள்ளுவாய். நன்றி.